ஆஃப்டர்நூன் அண்ட் வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது உப்பு புளி மிளகா பவர்ட் பை ஹட்சன் கடலில். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎன் செட்டி ரோட்டில் இருக்கிற போலீஸ் குவார்ட்டர்ஸில் தான் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சத்யவாணி மேம் வந்து நம்மளுக்காக ஒரு சூப்பரான டிஷ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அது என்ன எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்னு அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம். ஹலோ, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க பொதுவாக? ஹவுஸ் ஒய்ஃப். நான் டெய்லர் வேலை. டெய்லரிங் பண்ணி. ஓகே. ஸோ வந்து உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிருக்காரு? போலீஸ். போலீஸாக இருக்கார். பசங்க? பசங்க பொண்ணு காலேஜ் படிக்கிறாள், செகண்ட் இயர் பிஏ லிட்ரேச்சரு. ஓகே. பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஸோ பையன் எப்படி படிக்கிறாரு? ரெண்டு பேருமே நல்லா படிக்கிறாங்க. திட்டுவாங்க வரா? நல்லா நல்லா. நீங்கள் திட்டுவீங்களா? அப்பா திட்டுவாரா? நான் தான் பெரும் வளர்த்திட்டோம். உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ரொம்ப வீட்டில்? அப்படிலாம் இல்லை, தப்பு செஞ்சே கேட்பேன். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போகிறீங்க? பட்டாணி வடை செய்யும். சரி, ஓகே. அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிடுறீங்களா? பட்டாணி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, சோம்பு, வெங்காயம், கரம் மசாலா, உப்பு. ஓகே, அவ்வளோதான் தேவையான பொருட்கள். ஸோ இது எப்படி செய்ய போகிறீங்க அப்படின்னு? இது எல்லாமே வந்து மிக்சியில் போட்டு, வெங்காயத்தை தவிர இது எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சி வடை மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுட்டு, ஓகே, வெங்காயம் போட்டு சால்ட் போட்டு அப்படியே வடை தட்டி எடுத்து, அவ்வளோதான். சிம்பிளான. ஸோ வந்து இது எல்லாத்தையும் ஒரே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அப்படியே இது பண்ணு. அப்படியே நீங்கள் வந்து வடை தட்டி போட்டுருவீங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு, ஓகே. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே இதில் வந்து வடை தட்டி அப்படியே போட்டு நம்ம முடிஞ்சிருச்சு நம்மளோட டிஷ். அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு வடையை முடிச்சிட்டாங்க. ஸோ எண்ணெய் வந்து இப்போ காஞ்சிட்ருக்கு. ஸோ பொதுவாக நீங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க சொல்லுங்கள்? எனக்கு வேலை முடிஞ்ச உடனே டைல தைக்கிறது. தைக்க உட்காந்துருவீங்க. ஓகே. ஸோ என்ன ப்ளவுஸ் என்னென்னலாம் ஸ்டிச் பண்ணுவீங்க நீங்கள்? நான் ப்ளவுஸ் ஒன்லி தைப்பேன். ப்ளவுஸ் ஒன்லி தான் தைக்கிறது. ப்ளவுஸ் மட்டும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் உங்களுக்கு தைக்க கொடுப்பாங்களா? ஆ, தைக்க. என்ன டிசைன் ஆனாலும் நீங்கள் தைச்சி கொடுத்துருவீங்க? எல்லா டிசைனும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட டிசைன் மட்டும். நல்லா தைச்சி கொடுத்துருவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யாருக்கு வந்து ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருவீங்க? எங்கள் அம்மாவுக்கு. அம்மாக்கெலாம் தைச்சி கொடுத்துருக்கீங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு நீங்களே வந்து தைக்கும்போது உங்களுக்கு நல்லா தைச்சிப்பீங்களா? உங்களுக்கு மட்டும், மற்றவங்களை விட உங்களுக்கு மட்டும் நல்லா வரணும்? அப்படி இல்லை, மோஸ்ட்லி எல்லாருக்குமே நான் நல்லா ஒரே மாதிரி தைச்சி கொடுத்துருவீங்க. ஓகே. ஸோ எண்ணெய் வந்து காஞ்சிச்சா? தூயணும். ஆ, எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ வடை வடை தட்டிடலாம். ஓகே. ஸோ உங்கள் பசங்க வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க தனித்தனியாக இருந்தால்? தனித்தனியாக இருந்தால் சாப்பிடுவாங்க, இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் விரும்பி இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. இது பொன்னிறமாக ஆனவனே எடுத்துடலாம். அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா வடை வந்து இப்போது ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ சொல்லுங்கள், அவங்க ஏதாவது வீட்டில் வந்து உங்கள் பசங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்களுக்குள்ளே சண்டை வரும்போது யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ரெண்டு பேருமே திட்டுவேன். ரெண்டு பேருமே திட்டிடுவீங்க. அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார்? அப்பா. உங்கள் அப்பாவும் சரி, யார் இது அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு அவங்களே சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. உங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும்போது அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பசங்க ரெண்டு பேருமே வர மாட்டாங்க. ஸோ நீங்களே அதே மாதிரி நீங்களே சால்வ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா வடை வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதோட கலரும் க்ரீன் கலர் நம்ம போடும்போது க்ரீனாக இருந்தது, இப்போ வந்து ப்ரௌன் ஆயிடுச்சு. ப்ரௌனாக கலர் வரக்குள்ளே எடுத்துடவில்லை. ஸோ எடுத்துடலாமா? பட்டாணி வடை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குது? ஸோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான வடை செஞ்சதும் இல்லாமல் அதை வந்து அழகாக கார்னிஷ் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. உப்பு கம்மி இல்லை ஜாஸ்தி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் இதில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் வந்து தெரியுது இந்த வடையில். ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து வடை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு பேஸ் நம்ம வந்து இல்லை உளுந்து வடை பார்த்துருப்பீங்க, இல்லைனா வந்து பொட்டுக்கடலை மாவு வச்சு வடை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பவுடர் வச்சு மிக்ஸ் பண்ணி நம்ம வடை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் வந்து பச்சை பட்டாணி மட்டுமே யூஸ் பண்ணி வந்து சூப்பராக ஒரு டிஷ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி வடை பார்த்தோம் எப்படி செஞ்சாங்க அப்படின்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வித்யா மேம் உங்களுக்காக ஒரு சூப்பரான டிஷ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உப்பு புளி மிளகாவில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வணக்கம்.
வணக்கம் எடிட்டர்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கது உப்பு புளி மிளகாய் ஷோ நான் உங்க வித்யா இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாப்புலரான ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போறோம் கோபி டிக்கா ரொம்ப ஈஸியா ஒரு சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் காலிஃப்ளவர் லெமன் ஜூஸ் கொஞ்சம் கரம் மசாலா பெப்பர் கொஞ்சம் சில்லி பவுடர் உப்பு கார்ன்ஃப்ளவர் ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலிஃப்ளவர் வந்து நம்ம ஏற்கனவே தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து நம்மளுடைய இன்க்ரீடியன்ஸில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இதில் கொஞ்சமாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் பெப்பர் சால்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம் இதில் இப்போ எல்லா மசாலாஸும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து நம்ம இது உடனே பொறிக்க போகிறோம்னா இதில் உடனே நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நம்ம அதை வந்து டீப் ஃப்ரை பண்ணிடலாம் இதை வந்து இல்லைன்னா நம்ம வந்து 15 to 30 minutes நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நம்ம பொறிக்க போகும்போது இதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணிடலாம் இதை வந்து ஒரு 15 minutes நம்ம மேரினேட் பண்ணிடலாம் அப்புறம் ஒரு பேன் ஆன் பண்ணிடலாம் இப்போ இந்த பேனில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போ ஆயில் ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா 15 minutes நல்லா மேரினேட் ஆகிடுச்சு இதில் வந்து நம்மளுடைய கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம் நம்ம எப்போ பொறிக்கிறோமோ இதை வந்து நம்ம அப்போ ஆட் பண்ணி இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கிறிஸ்பி அந்த டெக்ஸ்சர் நல்லா நமக்கு மெயின்டைன் ஆகும் இதில் வந்து இன்றைக்கி நம்ம கலர் ஆட் பண்ணல நமக்கு வந்து இன்னும் நல்லா ப்ரைட்டாக வேணும்னா நம்ம கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணும்போது அது நமக்கு நல்ல ஒரு ப்ரைட் சில்லி ரெட்டில் இருக்கும் இப்போ நம்மளுடைய எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் இப்போ ஒன்று போட்டுடலாம் நல்ல ஒரு சிம் ஃபயரில் ஒரு 10 minutes நல்லா குக் ஆகட்டும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் நம்ம ஏதாவது சைட் டிஷ்ஷாக இதை நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் வெரைட்டி ரைஸோடு சர்வ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டார்டராக ஒரு ஸ்நாக்காக கொடுக்கும் போது எல்லாருமே ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்டுமாங்க இப்போ நம்மளுடைய காலிஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஆயிலில் போட்டிருக்கோம் இதை வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம ஒரு ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்மளோட கோபி டிக்கா ரெடி ஆகிடுச்சு ஒரு சிம்பிளாக ஈஸியாக கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் மந்தில் மீட் பண்ணலாம்வேந்தட்டி எண்ணெய்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வெயில் காலம் வந்துருச்சுங்க இப்போ வெயில் காலம் வந்தாலே நம்ம என்னெல்லாம் செய்வோம் சொல்லுங்கள் சில்லுன்னு தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படுவோம் ஃப்ரிட்ஜ் வாட்டர் எடுத்து எடுத்து வேண்டான்னு சொன்னால் கூட ஆசையாக குடிப்போம் அதே போல் வெளியே போனால் தர்பீஸ் பழம் விற்கும் பார்த்தோடனே ஆசையாக இருக்கும் தண்ணி தாகமாக இருக்குன்னு அதை வாங்கி சாப்பிடுவோம் இளநீர் சாப்பிடுவோம் நுங்கு சாப்பிடுவோம் இதெல்லாம் வந்து என்னென்னா வெயில் காலத்தில் நமக்காகவே இறைவன் வந்து கொடுத்துருக்கிற கொடைன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு காய் அது வந்து ரொம்ப காலங்காலமாக வந்து இந்தியா இத்தாலி எகிப்து இந்த நாடுகளெல்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காய் அது என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளரிக்காய் 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 அப்படின்னு சொன்னாலே நமக்கு அதில் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு பிஞ்சு வெள்ளரிக்காயை சாப்பிடும்பொழுது ஒரு தனி டேஸ்ட் வரும் அது ரொம்ப விருப்பமாக வாங்கி சாப்பிடுவோம் நீங்கள் வெளியூருக்கெல்லாம் பஸ்ஸில் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய்ன்னு விற்றுட்ருப்பாங்க அதை வாங்கி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் ஒன்று ரெண்டாவது வந்து அந்த வெள்ளரிக்காயில் அந்த உப்பும் அந்த காரமும் கலக்கும்போது அது ஒரு தனி சுவையை கொடுக்கும் தண்ணி தாகமும் நமக்கு தீரும் வயிற்றில் வந்து அந்த பசி நேரம் அதை சாப்பிட்டா கூட கொஞ்சம் பசி தாங்கும்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா வெள்ளரிக்காய் அப்படின்னும்போது இதுக்கு நிறைய நெருக்கமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம்னு ஒரு பொருள் அதில் இருக்குது பொட்டாசியம் மக்னீஷியம் அப்புறம் வந்து இரும்பு சத்து தாது உப்புக்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது வெறும் வெள்ளரி பிஞ்சு நல்லா க்ளீன் பண்ணி கழுகி சுத்தம் பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கு அது வந்து உடலுக்கு இவ்வளவு சத்துக்களையும் கொடுக்கறதோடு இல்லாமல் இந்த வெள்ளரி பிஞ்சுக்கு இந்த வெள்ளரிக்காய்க்கு புகை பிடிக்கிறாங்க பாருங்கள் அந்த புகை பிடிக்கும் பொழுது ஒரு நச்சுத்தன்மையானது நம்ம உடம்பில் தானாக உருவாகுதான்
ஏன்னா அதில் உள்ள நிக்கோடின் என்ற ஒரு பொருள், புகையிலையில் இருக்கக்கூடிய நிக்கோடின் என்ற பொருள் வந்து உடலுக்கு, அதாவது அது எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பானது, நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு எதிர்ப்பான ஒரு நச்சு பொருளை உருவாக்குகிறதான். அந்த நச்சு பொருளை சரி பண்ணக்கூடியது இந்த வெள்ளரிக்காய். அதே போல் தோலுக்கும் வெள்ளரிக்காய்க்கும் நிறைய சம்மந்தம் இருக்குங்க. தோலுக்கும் வெள்ளரிக்காய்க்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்திங்கன்னா, அழகு. அழகு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியம். முகம் யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரை பார்த்ததும் ஹலோ அப்படின்னதும் முகத்தை தான் பார்ப்பாங்க. நம்ம முகத்தில் வந்து என்ன கோபம் இருக்கா, சாந்தமானதா, முகம் பார்த்தாலே சொல்லிடுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க பார்த்தாலே தெரியுது ஒரு மாதிரி கர்வமாக இருப்பாங்கன்னு. அப்படியே முகத்தை பார்க்கும்பொழுது இந்த முகம் வந்து வசீகரமாக, அழகாக, மிருதுவான ஸ்கின் இருக்கணும் அப்படின்னு இந்த காலத்து இளைஞர்கள்லேருந்து முதியவர் வரைக்கும் எல்லாருமே முகத்தை அழகாக வச்சுக்கணும், நம்ம ஆரோக்கியத்தை பேண வேண்டும், எல்லாருக்கும் அந்த கான்ஷியஸ்லாம் வந்துடுச்சு. இப்போ யாரும் ஏதோ ஒன்று போனால் போயிட்டு போதுன்னு இருக்கிறதில்ல. அதுபோல் இருப்பவர்களுக்கு இந்த வெள்ளரிக்காய் அதிகமாக பயன்படுதான். நீங்கள் வந்து பியூட்டிஷியனெல்லாம் கேட்கலாம், வெள்ளரிக்காய் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. கண்களுக்கு கீழே உள்ள கருவளையம் அது போகணுன்னா என்ன பண்ணோம், வெள்ளரிக்காய் கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி கண் மேலே வச்சு வச்சுருவாங்க, கொஞ்சம் நேரம் ஊற வைப்பாங்க. அந்த வெள்ளரிக்காயுடைய அந்த சாரானது அந்த ஸ்கின்னு, கண்ணுக்கு கீழே இருக்க அந்த ஸ்கின்லலாம் பட்டுப்பட்டு கொஞ்சம் நேரம் ஊறும் பொழுது, இந்த மாதிரி ஒரு 4-5 முறை பண்ணால் ஒரு வாரத்துக்கு அந்த கருப்பு, கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையங்கள், சரி கருவளையெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டால், அதுக்கு காரணம் பல இருக்குது. அதாவது சரியான உறக்கம் இல்லாமல் இருக்கலாம், விட்டமின் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம், அதிக நேரம் வந்து கம்ப்யூட்டர் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதால அவங்களுடைய வேலை பளு காரணமாக இருக்கலாம், அதெல்லாம் பல காரணங்கள், வீக்னஸாக இருக்கலாம். உடல்நலம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு கண்ணில் கீழே வந்து அந்த மாதிரி கருவளையம் வரலாம், இப்படி பல காரணம் இருக்கும். ஏன் வந்ததுன்னெலாம் நம்ம எதுவும் கேட்க முடியாது. முகத்தை வந்து அழகாக வச்சுக்கணுன்னா இந்த வெள்ளரிக்காய் வந்து அதுக்கு அதிகமாக பயன்படுது. அதே போல் தோல் வறட்சியாக இருக்கும், சில பேருக்கு ட்ரை ஸ்கின்னு சொல்வார் டாக்டர், அந்த ட்ரை ஸ்கின்னில் வந்து இந்த வெள்ளரிக்காயை கட் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு அந்த சாறை வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா தேய்ச்சி விட்டோம்னா, இந்த மாதிரி அடிக்கடி பண்ணும்போது அந்த ட்ரை ஸ்கின் சரியாகுது. உடம்புக்கு மேலேயும் தடவலாம், உள்ளேயும் தாராளமாக இந்த வெள்ளரிக்காயை உட்கொள்ளலாம். அதில் பல சத்துக்கள் நிறைந்திருக்கு, நீர் சத்து நிறைந்திருக்கு. அது மாதிரி யூரின் ப்ராப்ளம்ஸ், அதாவது நீர் சுருக்க கூட சரி பண்ணக்கூடியது, வாதத்தை சரி பண்ணக்கூடியது, எத்தனையோ விதத்தில் வந்து இந்த வெள்ளரிக்காய் வந்து பயனுள்ளதாக இருக்குங்க, சத்து நிறைந்ததாக இருக்குது. இது வந்து விலை வந்து ரொம்ப மலிவு, அதனால் நீங்கள் வெள்ளரிக்காயை இந்த வெயில் காலத்தில் மட்டும் இல்லை, எப்பொழுதுமே வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. அது ரொம்ப ஆரோக்கியத்துக்கும் நல்லது, அழகுக்கும் நல்லது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள இல்லத்தரசிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8939982778.